வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஜெயா டிவியின் ஆல்பம். இந்த வார நிகழ்ச்சியில நீங்கெல்லாம் சந்திக்க இருக்கிற திரைப்பிரபலம், இவரை பற்றி சுருக்கமா சொல்லணும்னா, குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழில் மட்டும் இல்லைங்க, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் ஆகிய மொழி படங்களில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த மிகவும் பிரபலமான நடிகை. நல்ல நடிகைங்கிற அந்தஸ்தோட கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, இயக்கம் அப்படின்னு எல்லா துறைகளிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் கலைமாமணி டாக்டர் ஜெயசித்ரா அவர்களை தான் நம்மளாம் சந்திக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம், அவரை வரவேற்கலாம். மேடம், ஜெயா டிவி உங்களுக்காக பிரத்யேகமா தயாரித்த உங்களுடைய ஆல்பம், நீங்க பார்த்து ரசிக்கணும். வணக்கம். வணக்கம். ஜெயா டிவியின் ஆல்பம் உங்களை மிக அன்புடன் வரவேற்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கீங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், வேற ஏதாவது பாக்கி இருக்கா? சவுத் இந்தியன் லாங்குவேஜ். எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லையும் நடித்து 70-80களில் மிகவும் பேசப்பட்ட, மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு நடிகை நீங்க இல்லையா மேம்? ஜெயசித்ரா அப்படின்னாலே எங்களுக்கு ஞாபகம் வருது வந்து ஒரு நல்ல சிறந்த நடிகை மட்டும் இல்லை, தைரியமான பெண்மணிங்கிற ஒரு இமேஜ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு இல்லையா? உங்களுக்கு லக்ஷ்மிங்கிற இயற்பெயரை மாற்றி அமைத்தது மிஸ்டர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். ஜெயசித்ரான்னு வழங்கினது வந்து மிஸ்டர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். 200 படங்களில் நடிச்சது மட்டும் இல்லை, தயாரிப்பாளராக இருந்திருக்கீங்க, ஸ்டோரி ரைட்டராக இருந்திருக்கீங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்கீங்க, இயக்குனராக இருந்திருக்கீங்க. இத்தனை முகங்கள், அழகான முகங்கள் எல்லாமே, இதுலேருந்து சற்றே நீங்கள் உங்களையே திரும்பி பார்க்கும் பொழுது இத்தனை வருட காலம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க சினிமா துறையில், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க, இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது ஷேர் பண்ணிக்கோங்க மேம். இத்தனை வருஷம் போனதே எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ தான் வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா கலைங்கிறது அப்படி ஒரு வாழ்க்கை, அந்த லைஃப் அதில் இருக்குது, உங்களுக்கு அந்த ஏஜ் போகிறதே தெரியாது. ட்ரூ. ஏன்னா மனசு எப்போவுமே இளமையாக வச்சுக்கணும் அதுக்கு. அதனால தான் பார்க்குறதுக்கும் இளமையாக இருக்கீங்க. ஸோ அதனால் ஐ ரியலி என்ஜாய் மை ப்ரொஃபஷன். அண்ட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்ததுக்கு காரணமே நான் ஒர்க் பண்ண தயாரிப்பாளர்களோடனும் அண்ட் இயக்குனர்களோடும் அவங்க எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை இத்தனை துறையில் கொண்டு வந்து சேர்த்தது. உங்களுடைய முதல் படம் குருத்தி மகன் இல்லையா, அதை பற்றின சற்றின அறிமுகம் தேவை எங்களுக்கு. நீங்க வந்து உங்க அம்மா அம்மாஜி was an actress இல்லையா, நடிச்சிருந்தாங்க. அப்ப எப்படி நீங்க திரைத்துறைக்கு வந்தீங்கங்கறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி உங்க ஃபிளாஷ் பேக் வந்து தெரியறதுக்கு நேயர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்னுடைய தாயார் பேர் வந்து அம்மாஜி. அவங்க வந்து திரையுலகத்துல தெலுங்கு, தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க. ஓ சரி. தமிழ்ல மகாவீர பீமன், சிவகாமி போன்ற படங்கள், தெலுங்குல வந்து அன்னதாத்தா, ரோஜலு மாராய், இந்த டைகர் ராமுடு, இது போன்ற சில படங்கள்லாம் நடித்ததுனால திரையுலகத்தில் அம்மாஜிங்கிறது யாருங்கிறத பேசப்பட்டது. அதுக்கப்புறம் விட்டலாச்சாரியா சார்,
அவர் வந்து பீதல பாட்லுன்னு சொல்லிட்டு பீதல பாட்லு படத்துல வந்து எஸ் நாகேஸ்வரராவ் சாருக்கு ஒரு ஹீரோயினை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க ரொம்ப யங்கா இருக்கும்னு கேள்விப்பட்டோம், சின்ன பெண்ணா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட அறிமுகப்படுத்தி அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஏன்னா 12 வயசு அப்போ நாகேஸ்வரராவ் சார் பக்கத்துல ஆக்ட் பண்றதுக்கு ரொம்ப சின்னவளா இருந்தேன். அண்ட் வாய்ஸ் கூட மெச்சூரிட்டியில குழந்தை மாதிரி இருந்தது. பட் அந்த ஸ்பார்க் அவரை கண்டுபிடிச்சார். என்னைக்கும் இந்த குழந்தை வந்து ஒரு பெரிய நட்சத்திரமா வருங்கிற ஸ்பார்க் விட்டலாச்சாரியா சார் கண்டுபிடிச்சு, அது கேஎஸ்டி சார் அப்போ குரத்தி மகனுக்கு அந்த மாதிரி ஏஜ் ஸ்பேன்ல வந்து ஒரு கேரக்டருக்கு ஒரு அந்த குரத்தி மகனுடைய பேருக்கு தேடிக்கிட்டு இருக்கும் போது இவர் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண அவர் அப்புறம் என்ன ஸ்கூல்லேருந்து அழைச்சின்னு வந்து அழைச்சின்னு வந்து அந்த மாதிரி மேக்கப் டெஸ்ட் எல்லாம் போட்டு அப்போ ஆதிபராசக்தி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. வருகவே வருகவேங்கிற பாட்டு அந்த இதே மாதிரி ஃப்ளோர்ல அந்த சைட்ல அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. இந்த பக்கம் எனக்கு மேக்கப் டெஸ்ட் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி ஆரம்பிச்சது நெவர் டர்னிங் பேக். ஆமா, இட்ஸ் ஆல் ஹிஸ்டரி. உங்களுடைய புகைப்படம் என்ன தருணத்துல எடுத்தது? இது பக்த போத்தனான்னு குழந்தை நட்சத்திரமா இருக்கும் போது பக்த போத்தனான்னு ஒரு படம் ஒன்று. ஓ சரி சரி. அதுல கும்மடி சாரும் அஞ்சலி தேவி அம்மாவுக்கு டாட்டரா நடிச்சிருந்தேன் நான். ஓ சரி. இது தெலுங்கு படம் ஸ்டில் இது இல்லையா? தெலுங்கு படம் செட்டில் வந்து இந்த ஸ்டில் எடுத்திருக்காங்க. எடுத்து அது ஒரு ஞாபகார்த்தமா சைல்ட் ஆர்டிஸ்டா. இத்தனை எத்தனை வருஷமா இருக்கீங்க மேம் சினிமா இண்டஸ்ட்ரியில? 72ல வந்தேன் சினிமா துறையில. நீங்க வந்து சொல்றத பார்த்தா, நீங்க பேசுறத பார்த்தா, இட் லுக்ஸ் லைக் யூ டுக் இட் இஸ் எ பாஷன் இல்லையா? ஆமா, நீங்க காதலிச்சிருக்கீங்க சினிமா. ரொம்ப நேசிச்சிருக்கேன். ஆமா, ரொம்ப நேசிச்சிருக்கேன். வாழ்க்கையிலேயே யார நேசிச்சிருக்கேன்னா ப்ரொஃபஷனல். ஓகே. ஸோ அங்கேருந்து தொடர்ந்த பயணம் வந்து வெவ்வேறு முகங்கள் வந்து நீங்க தயாரிப்பாளராக இருந்திருக்கீங்க, அப்புறம் வந்து ஸ்டோரி ரைட்டராக இருந்திருக்கீங்க, டைரக்டராக இருந்திருக்கீங்க. இப்போ நடுவில் வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நீங்க வந்து நீங்களே நடிச்சு தயாரிச்ச படம் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் புதிய ராகம். அந்த தயாரிப்பாளருங்கிற கோணம் எப்போ உங்களுக்குள்ள அவதாரம் எடுத்தது, அது எப்போ பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? நான் ரொம்ப நாளாவே வந்து நிறைய படங்கள் நடிச்சு ஒரு சின்ன கேப், குழந்தை பிறந்த அந்த கேப்ல வந்து டைரக்ஷன் பண்ணணுங்கிறது என் மனசுல இருந்துகிட்டே, ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்தது. அது அடித்தளத்துல எங்கேயோ இருந்துகிட்டே இருந்தது பண்ணணும்ட்டு. அதனால தான் சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் சொல்லுவேன் நான். அப்புறம் ஷார்ட் எப்படி வைக்கிறாங்க, எப்படி லைட்டிங் பண்ணுறாங்க, எப்படி லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ், எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம அப்போ வந்து என்னை வச்சு டைரக்ட் பண்ணணுங்கிற துணிச்சல் எந்த ப்ரொடியூசருமே தடான்னு வந்துடாது. அதனால நானே தயாரிச்சு இயக்கி இருந்தேன் அந்த படத்தை. இல்ல, இந்த காலகட்டத்துல வந்து ஒரு நடிகைக்கு திருமணமாகி குழந்தை பெற்று மீண்டும் நடிகையா அக்செப்ட் பண்ற காலகட்டம், அந்த காலகட்டங்கள்ல அந்த மாதிரி கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த தைரியம் நிறைய இயக்குநர்களுக்கு இருந்திருக்காது. அந்த தருணத்துல நீங்க ஆரம்பிச்சீங்க இல்லையா, தயாரித்து இயக்கி இந்த படங்களை நடிச்சிருக்கீங்க. முக்கியமா வந்து உங்களை நீங்க நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க, வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்கள் நிறைய படங்களில் நடிச்சிருக்கீங்க. நாங்களாம் வந்து மறக்க முடியாத கதாபாத்திரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் அந்த கதாபாத்திரம். இன்றைக்கும் வந்து மக்களிடையே இது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் இல்லையா? என்ன ஒரு தைரியமான அந்த சட்டையர், அந்த ஒரு தெனாவட்டு இல்லையா, அருமையான கதாபாத்திரம். அதை பற்றி நீங்கள் விவரிக்கணும். அந்த ரொம்ப ரசித்து லவ் பண்ண கேரக்டர். அப்போ தான் வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறிக்கிட்டு இருக்கேன். அப்போது ஜெயசித்ரா இந்த ரோலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசி. இல்லைங்க, அது என்னமோ உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரமா இருந்தது. அந்த துரு 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 துருன்னு பேசுறது, தைரியம். சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பேர் வரும். அது கரெக்ட். அது பண்ணும்போது ஒரு ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி தான் அது. அதுவும் என்ன மாதிரி ஒரு சிகரத்துக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அவங்க கிட்ட பேர் வாங்கணுங்கிறது ஒரு கடினமான ஒரு ஒரு யாகம்னு சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டரை ரொம்ப நேசித்தேன் நான். ஏன்னா எவ்ரி இன்ச் பாலச்சந்திர சார் வந்து நீ இப்படி பண்ண, அப்படி பண்ண, அங்கே நட, இந்த நட, இங்கே நின்றுத்து, அப்படியெல்லாம் அப்படி கோடு காமிப்பார். ஓ பண்ணிடுவா, அவ பண்ணிடுவா, அந்த கான்ஃபிடென்ஸ் அவர். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு யாரை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும்ன்ற எண்ணிக்கை அவருடைய அந்த அந்த உறுதி, பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் அதை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம்
லொட நிறைய வசனங்கள். அது வந்து கதாபாத்திரத்துக்கு அழகே அதுதான். அதுதான் அது ஒன்றும் அந்த சாக்கெட்டு போடுறது ஒன்றும் அந்த டொட்டோடாயின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் போடுறது ஒன்றும். ஆமாம் ஆமாம், ரொம்ப அருமையாக அந்த கேரக்டர் உருவாச்சு. மற்ற கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. அதில் எஸ்பெஷலி வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனு இந்த புஷ்பா கேரக்டர், அவருடைய டாட்டர் பேர் புஷ்பா, அந்த அந்த பேர் தான் இதுக்கு வச்சார். அந்த கேரக்டர் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர கன்ஃபியூஷன். ஏன்னா ஒரு பக்கம் கமல் அவர்களுடைய ஒரு கேரக்டர் ஒன்று வந்துகிட்டு இருக்கும், சிவகுமார் சார் அது ஒரு சிம்பத்திட்டிக் ரோல், அது வந்து இந்த கேரக்டரை நேசிக்கும், சொல்கிற நேரத்தில் அந்த கேரக்டர் ஸ்லிப் ஆகும். ஸோ எப்படி முடிக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து கடைசியில் இதை இப்படி தீர்மானம், எல்லாம் தரையில் உட்காருமோ ஃபேமிலி மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு, அப்புறம் தே கேம் டு அ கன்க்ளூஷன், இந்த கேரக்டர் இந்த கேரக்டரை தான் முடிக்கணும் அப்படின்னு கன்க்ளூஷன் வந்து அது பிச்சுக்கிட்டு போச்சு. அந்த வெரி பிக் டேர்னிங் பாயிண்ட் டெஃபினட்டாக. இன்றைக்கும் வந்து இந்த புஷ்பாங்கிற கதாபாத்திரம் யாராலையும் வந்து மறக்க முடியாது. இது வந்து கல்யாணம் ஆன முதல் தீபாவளி, தலை தீபாவளிக்கு எடுத்தது, சுறுசுறுவத்தி இருக்கிறது கையில் அப்போ எடுத்தது. ஓகே, உங்கள் கணவர் பற்றி நீங்கள் சொல்லணும். அவர் வந்து இஸ் எ வெரி, எப்படி சந்திச்சீங்க? ஒரு ஃபங்க்ஷனில் ஜேபிஆர் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணியிருந்தார். அப்போது ஹீ ஹேட் அ ரேப்போ வித் ஜேபிஆர் அவர்கள். ஸோ இவங்களை கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி இவரை அனுப்பிச்சபோது இவர் என்னை அப்ரோச் பண்ணி, நீங்கள் தலைமை தாங்கணும், யூ மஸ்ட் கம் அஸ் அ சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்து, அப்புறம் வந்து அங்கே உட்காரும்போது பக்கத்தில் என் கூட அன்றைக்கி யாரும் வரல, இவரே என் பக்கத்தில் உட்காந்து அதுக்கப்புறம் என்னை மேடையில் கொண்டு போய் நான் பேசும்போதெல்லாம் இவர் சைடு விங்கில் அவருக்கு ஒரு டென்ஷன் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஐ வாஸ் நோட்டீஸிங் ஆல் திஸ், வை திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்படி வந்துட்டு அது எங்கள் பெரியோர்கள்லாம் பார்த்து, எங்கள் அம்மாவும் கல்யாணம் ஆற டைம் வந்துருச்சு, டோன்ட் கீப் டிலேயிங், ப்ரொஃபஷன் வில் வெயிட், அது திருப்பி வந்து நம்ம சேர்ந்துக்கலாம், அதனால் யூ மஸ்ட் கெட் மேரீடுன்னு அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது வி கேம் அக்ராஸ் திஸ் ஃபேமிலி, அப்படி பார்த்து அப்படி கல்யாணம் நிச்சயம் அப்படி நடந்தது தான். இது ஒரு அழகான ஸ்டில் இல்லை? ஆமாம், அன்னைக்கே எடுத்தது தான். தலை தீபாவளிக்கு ஊட்டி விடுறார். இது என்ன படம்? இது நாயகரின் மகள். ஓ சரி, என்னுடைய 100வது படம். ஓ, 100வது படம். ஓகே. அதில் ஒரு கரகாட்ட பெண். ஸோ அதுதான் என்னுடைய இன்ட்ரொடக்ஷன். ஓ சரி. ரொம்ப பிரமாதமான ஒரு டான்ஸ், அது ஒன்லி மியூசிக் தான், இது கிடையாது, பாட்டு கிடையாது. ஓகே, அந்த 100வது படத்தை பற்றி சொல்லுங்க மேம். என்னுடைய முதல் படம், 100வது படம் கேஎஸ்ஜி அவர்களுடையது தான். ஓ சரி, 100வது படமும் அவர் தான் அவரது தான் இயக்கினது. அது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். நான் பண்ண அத்தனை படங்கள்லேயும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கதையை ரொம்ப பிரமாதமாக அமைச்சார். அது வந்து அந்த செந்தமிழ் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டில் கிடச்சிது. ஸோ எப்படி ஒரு தாசி மகள் வந்து திருமகளாகி அவள் வந்து அந்த நாட்டை ஆழ்ந்து, அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து ஹீரோயினை நேசிப்பார், ஆனால் ஃபாதர் வந்து அடாப்ட் பண்ணிடுவார். ஸோ அதனால் ஹீரோவுக்கு சிஸ்டராக போயிடுவேன் நான். சரி சரி, அந்த ஆத்திரம் அவருக்கு, அதை எப்படி நான் டேக்கிள் பண்ணுவேன், எப்படி அந்த நாட்டை ஆள்வேன், மகாராணியாக நான் எப்படி வந்தேன், கடைசியாக அந்த கேரக்டர் எப்படி சிம்பத்தட்டிக்காக போச்சுங்கிறது ரொம்ப பிரமாதமாக டைலாக்ஸை போட்டு ரொம்ப 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 பிரமாதமாக எடுத்திருந்தார். அந்த காலத்திலேயே வந்து ஒரு கதை, ஒரு லவர் வந்து சகோதரனாக ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு தீமை இன்டைரக்டாக கொண்டு வந்தார். மிஸ்டர் பாலச்சந்தர் தான் இப்படிலாம் யோசிப்பார். இது கே எஸ் கோபாலகிருஷ்ணன், அவருக்கு ஒரு பாணி இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ அது ஒரு நல்ல வெற்றிகரமான படம். நல்ல படம், நல்ல படம். அது பெரிய விழாவும் நடத்தினேன். ஒரு என்னுடைய கிராட்டிடியூட், என்னுடைய விஸ்வாசத்தை காமிக்கிறதுக்கு கேஎஸ்ஜி சாருக்கு, சிவாஜி நடிகர் திலகம் அவருடைய தலைமையில் பெரிய விழா ஒன்று நடத்தும். மேடம், இந்த ஃபோட்டோ முன்னாடி பாம்பு வேற, படுத்துட்டு முன்னாடி பாம்பு வேற, வெள்ளிக்கிழமை விரதம் சொல்லுங்க மேம். இது வந்து இந்த ஆடவர் லேடிஸ் எல்லாம் என் பின்னாடி சேர்ந்தது, பொண்ணுக்கு தங்க மனசு, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை விரதம் தான். இது என்ன ஒரு அட்டகாசமான படம், என்ன பெரிய வெற்றி, பெரிய வெற்றி வந்து இந்த பாம்போட நான் நடிப்பேனா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு சஸ்பென்ஸு,
ஆனா ஏதோ தைரியமா நடிச்சேன். பாம்புன்னு நினைக்கிறது இல்ல. ஏதோ ஒண்ணு மேல ஏற போது. ஆமா ஏதோ ஒண்ணு மேல ஏற போது ஆனா பேர் வாங்கிங்க. தேவர் சார்லாம் சைடுல நிக்கறாங்க கிட்டத்தட்ட 200 பேர் ஃப்ளோர்ல எதிரில் நிக்கறாங்க பிரஸ் பீப்பிள். எப்படி நடிப்பேன்னு பாக்கிறதுக்கு இந்த பாம்புகாரர் பாம்பு மேல ஊற விட்டாரு. அந்த பாம்பு பிரமாதமா நடிச்சிருக்கேன் என்னோட. எப்படின்னா என்ன நடிக்க வச்சு தானும் நடிக்க வச்சிருக்குன்னா தெய்வத்துடைய இதுதான். ரெண்டு மூணு கேமரா சுத்தி இருக்கு. அந்த பாம்பு வந்து என் மேல வந்து இந்த பொசிஷனுக்கு தான் வரணும். அதுதான் ஷாட்டு. ஆனால் அது எப்படி நடிச்சதுன்னா அந்த பாம்பு என் காது கிட்ட வந்து ஏதோ பேசுற மாதிரி வந்து நான் மயக்கம் போட்டு இருந்திருப்பேன். அங்கேருந்து என் லிப்ஸ் கிட்ட வந்து அதோட டங்கு எடுத்து என்னுடைய லிப்பில் இப்படி தட்டி விட்டு அப்படியா அந்த நேரம் கூட நான் அன்கான்ஷியஸாக கண்ணை முடிந்து கண்ணை அப்படி சிமிட்ட கூட கூடாது. ஓ சரி. நான் சைலண்ட்டாக படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த பொசிஷனுக்கு வரும். இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நான் டைலாக் பேசுவேன். தெய்வமே நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு பேசுவேன். நல்ல அனுபவம். அது தியேட்டர்ல போய் எனக்கு பார்க்கணும்னு ஆசை. வேறேன்னு சொல்ல எப்படி இருந்தது நீங்க தியேட்டர் போய் அந்த ரியாக்ஷன். சைலன்ஸ், சைலன்ஸ், பின் ட்ராப் சைலன்ஸ். அந்த ரீ ரெக்கார்டிங் கூட கிடையாது அந்த இடத்துல. அந்த புஸ் புஸ் சவுண்டு தவிர, பாம்போடைய அந்த பிரீதிங் சவுண்டு தவிர வேற எதுவுமே கிடையாது. வந்து நீ உயிரோட தான் இருக்கியான்னு சொன்ன உடனே அடிச்சாங்க கிளாப்ஸ். பயங்கர தியேட்டரு, பயங்கர ஒரு அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம் இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வந்து கிடைக்காது. நீங்கள் சொல்லுறது ட்ரூ. அந்த மாதிரி ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் எனக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக ஆயிட்டாங்க. இந்த படம் வந்து என்ன ஸ்டில்? இது வந்து சக்தி லீலைன்னு நான் ஒரு நாட்டிய நாடகமாக பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 5 அவதாரம் வருவேன் நான். நீங்கள் நாட்டிய நாடகங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க அந்த சமயத்தில். ஓகே. கிட்டத்தட்ட 1000 பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்கேன் டான்ஸ் என்னோட 5வது வயசுலேருந்து. இது வந்து சக்தி லீலைன்னு ஒரு நாட்டிய நாடகம். லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி, மோகினி, ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி தான் மகிஷாசுரன் வதம் பண்ணுற ஒரு மேட்டர் வரும். ஸோ இந்த ரெட்டு காஸ்டியூம் இது ஆக்சுவலாக அந்த பாம்பு வச்சு அந்த கிரீடம். அப்போ எனக்கு ஃபெலிஸ்டேஷன் பண்ணாங்க. பத்மினி அம்மா வந்திருந்தாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. அவங்க பொன்னாடை போத்தி என்னை கௌரவிச்சாங்க. அவங்க 4 வார்த்தை பேசும்போது அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். பிகாஸ் அவங்க ஒரு கிரேட் டான்ஸர். ஸோ அந்த 5 காஸ்டியூம், ஒன்று ஒயிட்டு, க்ரீனு, அந்த மாதிரி வரும். இப்படி போயிட்டு அப்படி வருவேன். இப்படி போயிட்டு அப்படி வரதுக்குள்ளே அந்த ட்ரெஸ் சேஞ்ச் நடக்கும். ஓ சரி. ஸோ அந்த ஒரு சின்ன பாட்டு நாரதர் வந்து பாடுறதுக்குள்ள அந்த ட்ரெஸ் சேஞ்ச் வந்துடும். இதில் மகிஷனா வந்து பால்ராஜ் மாஸ்டர். ஓ சரி. அவர் தான் வந்து அந்த மகிஷாசுர அந்த ஃபேஸ் போட்டு ரெண்டு பேருக்கும் தாண்டவம் மாதிரி வரும். அந்த சூளை எடுத்து இந்த கால் மிதிச்சு பண்ணும்போது அந்த ஐகிரி நந்தினி பாடும்போது எனக்கு அப்போ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வந்தது. இந்த சக்தி லீலை பண்ணும்போது நவராத்திரி போது கம்ப்ளீட் எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அப்படியா? அப்போது சில பேருக்கு சாமி வந்ததே நான் பார்த்தேன் ஸ்டேஜில் இருக்கும்போதே. அந்த வதம் ஆடி அந்த மகிஷனும் நானும் அந்த ஆதிபராசக்தியை ஆடும்போது அது வந்து என்னையே நான் மறப்பேன் சம்டைம்ஸ். நல்ல மிக்க நல்ல அனுபவம். ஆமாம். இதெல்லாம் செய்யணும்னா கொஞ்சம் டிவோஷ்னலாகவும் இருந்தாகணும். ஸோ அது மறக்க முடியாத ஒரு டான்ஸ். 1000 மேற்பட்ட நீங்கள் மேடை நாடகங்கள், இந்த நாட்டிய நாடகங்கள் நடத்தியிருக்கீங்க இல்லையா? இது மட்டும் இல்லை. 1000 வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். குச்சிப்படி, பரதநாட்டியம். ஓ, நீங்கள் குச்சிப்படி வந்து பாரம்பரிய நடனமா நீங்கள் கத்துண்டீங்க? கத்துண்டேன், கத்துண்டு 11வது வயசுல அரங்கேற்றம் நடந்ததே. ஓ, பரதநாட்டியம் தெரியும் எனக்கு. பரதநாட்டியம் தெரியும், குச்சிப்படியும் தெரியும். குச்சிப்படியில அரங்கேற்றம் பண்ணேன். ஓ, அந்த குடம் வச்சு கீழே பிளேட் வச்சு ஆட்டம். சரி, ஓகே. நீங்கள் வந்து அநேகமாக எல்லா நடிகர்களோடையும் நடிச்சிருக்கீங்க. டு ஸ்டார்ட் வித் மிஸ்டர் சிவாஜியோட நடித்த அனுபவம் நீங்கள் சொல்லணும். சிவாஜி சார், நீங்கள் உங்களுக்கு விருது வழங்குறார். என்ன விருது மேம் இது? இது என்னுடைய 100வது படம். 100வது படம். 100வது படம். நாயகரின் மகள் போது கேஎஸ்ஜி சாருக்கு ஒரு ஃபெலிஸ்டேஷன் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓ சரி. ஸோ அவருக்கு ஒரு மோதிரம் அவர்களோட நடிகர் திலகம் கரங்களால் அவருக்கு போட வச்சு அவருக்கு ஃபெலிஸ்டேஷன் பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு கேடயம் வந்து அது ஆக்சுவலாக சோடா கலாலயம் அவங்க தான் வந்து இந்த
ஃபங்க்ஷனை பண்ணாங்க. நானும் கலந்துக்கிட்டேன். இந்த மோதிரம் அந்த விஷயங்கள்லாம் நானும் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஃபங்க்ஷனில் எனக்கு நடிகர் திலகம் 100வது படத்துக்காக எனக்கு கொடுத்து. நீங்கள் வந்து அவரை பற்றின விஷயங்களை சொல்லணும், அவரோடு நடித்த அனுபவங்களை சொல்லணும். கண்டிப்பாக களஞ்சயம் அவர், சரஸ்வதி புத்திரன், அவரோட சேர்ந்து அவர் வாழ்ந்த காலத்தில் நான் இருந்தேன் என்று சொல்லும்போதே எனக்கு பெருமையாக இருக்கிறது. நான் வந்து பாரத விலாஸ் படத்தில் தான் முத முதல்ல அவருக்கு பொண்ணாக நான் நடித்தேன். அப்போது அந்த ஸ்கூல் ஃபைனல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு எக்ஸாம் போதும் அந்த ஷூட்டிங் வரும். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் மட்டும்தான் என்னால் எழுத முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி போதும் பாரத விலாஸ் ஷூட்டிங் அவரோட காம்பினேஷனில். சரி. ஸோ திருலோக் சந்த் சார் பரவாயில்லம்மா நீ வந்துடும் பாரு. நானும் பாதி பாதியில் வந்துட்டு பாதி மேக்கப்லேயே போய் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுவேன். எனக்கு வித்யாதயா ஸ்கூல் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துரு. ஸோ அந்த மாதிரி அந்த பாரத விலாஸில் தான் முத முதல்ல அவரை நான் சந்திச்சு பயந்து பயந்து நிற்பேன். அதான் எல்லாருமே வந்து பயப்பட அன்னார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நடிகராச்சு. அவரு கூட நேரில் நம்ம நின்று உட்காந்து கரஸ்பாண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அப்போது அந்த பாக்கு கொஞ்சம் அப்பப்போ சூ பண்ணுற போது கூப்பிட்டாரு, வா கொஞ்சம் வாங்க என்ன மஞ்ச் பண்ணுற பாக்கு. டைலாக் பேசும்போதெல்லாம் மஞ்ச் பண்ணக்கூடாது. சரி சார். அதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் சத்தியம்ங்கிற ஒரு படம், அதில் ஒரு அருமையான ஒரு கேரக்டர் குழந்தையாலாம் வருவேன் நான். அதில் எனக்காக விட்டு கொடுத்தாருன்னு சொல்லணும் ஒரு சீனை. அவர் வந்து வாக்கு தவறி அந்த கமலஹாசன் கேரக்டரை வந்து வேற ஒரு கேரக்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார், எனக்கு சத்தியம் கொடுத்து. ஸோ நீ வந்து சத்தியத்தை மீறாதவோ, நீ எப்படி என்னுடைய சத்தியத்தை மீறின, என்ன பெரிய ஆளா நீ, பெரிய ஆளை பாருங்கயா முகத்தம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை கொடுத்து மேரேஜ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து பேசுகிற ஒரு சீன். அது ரொம்ப நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு சீன். விட்டு கொடுத்தாருந்தான் சொல்லணும். ஓ சரி. குட்டியை நடிக்க சொல்லுப்பா, நல்லா பண்ணுவா. இட் ஷோஸ் யுவர் ஹியூமிலிட்டி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து ரத்த பாசம்னு ஒரு படம், அது ஒரு மாதம் எல்லோரும் ஃபேமிலி மாதிரி யூரோப்பெல்லாம் சுற்றணும். அப்போ தான் இந்த மேட்ரிடு, ஸ்பெயின், பாரிஸு, லண்டன் இதெல்லாம் போய் ரொம்ப அருமையான ரோல், அவருடைய சிஸ்டர் ரோல் அது. அப்புறம் ஜெய்ப்பூர் பேலஸில் எல்லாம் எடுத்தோம். அப்போது கமலா அம்மா, நான், நம்பியார் அம்மா, அவங்க நம்பியார் சாருடைய ஒய்ஃபு, நாங்கள் மூணு பேரும் ஒன்றா செட்டாக இருப்போம். எங்கே ஷாப்பிங் போனாலும் போயிட்டு வர்றது ரொம்ப அருமையான ஒரு நினைவுகள். அதுலேயும் ரொம்ப அருமையான ஒரு சீன் அவரோட சேர்ந்து செய்கிற மாதிரி. முக்கியமாக இந்த நீங்கள் படிக்கட்டில் இறங்கி வர சீன் வந்து பேசுவீங்களே, நீங்கள் அவரை கேள்வி கேட்பீங்களே. கரெக்ட். படி இறங்கி வரும்போது அவர்கிட்ட நான் கேட்பேன் நான், ஏன்னா அவர் வந்து எங்களுடைய ஒன்று விட்ட அண்ணன், ஊர் விட்டு போயிடுவார், ஃபாரின்லேயே இருப்பார். ஸோ அதனால் அவர் எங்களை பிரிஞ்சு போயிட்டார், அவரோட ஒட்டக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து, அதுக்கப்புறம் அவர் யாருங்கிற தெரிய வந்து, அவருக்கு நாங்கள் யாருன்னு தெரிய வந்து, ஓ சரி. ஸோ அவரோட வந்து நான் கேள்வி கேட்பேன் நான், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஃபோர்ஸாக. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸாக இருசா குழந்தையால் அது மாதிரி வரணும்னா ஜெயசித்ரா போடும், அவர் நல்லா தைரியமாக பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஆனால் ரொம்ப நாளாக வந்து அவரோட கதாநாயகன் தட்டாலடியான ஒரு இமேஜ் இல்லை, ரொம்ப தைரியமான பெண்மணிங்கிறது. என்ன அவர் படங்கள் எங்கிருந்தோ வந்தால், எத்தனை கர்ணன், திருவிளையாடல், எத்தனை படங்கள் நான் ஸ்கூலில் இருக்கும்போது. ஆமாம் ஆமாம். நடிப்புக்கு சினனம்னா சிவாஜி கணேசன் அவர்கள் தான். பார்த்துட்டு அவரோட நடிக்கிறோம் அப்படிங்கிற போது அது ஒரு பயங்கர த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாங்க. என் சன்னை அழைச்சின்னு போய் கூட, என் சன்னை வந்து அன்னையின் ஆனேன்னு சொல்லிட்டு டான் பாஸ்கோவில் 5வது கிளாஸ் போது அதை நடித்து குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அம்ரேஷ் என்னுடைய சன்னு வந்து, அம்மா நான் நல்லா நடித்தா சிவாஜி அங்கிள் வீட்டுக்கு கூட்டின்னு போவியான்னு அப்போவே டிமாண்ட்ஸ் போட்டு அவர் வீட்டுக்கு அழைச்சின்னு போய் அங்கே அவர் நடித்து காமிச்சு, யார் போட்டாங்க மேக்கப் எல்லாம் ரொம்ப கிண்டலாக அவர் கேட்டு, அக்கா போட்டாளா, என்ன அக்காக்கா பாரு, என்ன வயசு பத்தலையே, வயசு ஜாஸ்தியாக எனக்கு கிண்டல் பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாம் அவர் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணி, அண்ட் என்னுடைய கல்யாணம் ஆன புதுசில் அவங்க வீட்டை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து, வி ஹேட் லன்ச் வித் ஹிம். அது மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாரு. மேடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் பீக்கில் இருக்கும் பொழுது வருஷத்துக்கு 23 படங்கள் நடித்த ஒரே நடிகை நீங்களாக தான் இருந்திருக்கோம், ரெக்கார்ட் இல்லையா? ஆமாம். என்னது இது, எப்படி நடிச்சீங்க 23 படங்கள் ஒரு வருஷத்தில்? ஆமாம், பறந்தேன் அப்படியே. அப்படிதான் செய்ய முடியும். தலகாணி வண்டிலேயே
ஒரு டிவியோட சேர்ந்த ஒரு ரேடியோ எல்லா மொழி படங்களும் மாத்தி மாத்தி லாங்குவேஜஸ்ல நடிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா ஆமா காலையில மெட்ராஸ் மத்தியானம் சேலம் நைட் ஹைதராபாத் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஏவிஎம் ஸ்டுடியோ ஃபுல்லா எல்லா ரூம்ஸும் நான் தான் ஒரு ஹீரோ மாதிரி இன்னொரு ஹீரோ ஒரு ஹீரோ மாதிரி இன்னொரு ஹீரோ ஒரு காலத்துல ஃப்ளைட்ல பல்ல தேய்ச்சிட்டு போன காலம் இருந்தது கன்னட ஷூட்டிங் ராஜ்குமார் சாருடைய காம்பினேஷனுக்கு ஓ அந்த மாதிரி எல்லாம் பறந்து இல்ல ஒரு கதாநாயகனுக்கு நிகரா வந்து ஒரு கதாநாயகி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணது நீங்களா தான் இருக்க முடியும் அந்த காலகட்டத்துல அதே மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் அவங்க பறந்துகிட்டு இருப்பாங்க இப்படி பார்த்தேன்னா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோஆப்பரேட்டிவா அப்ப இருந்த எனக்கு செட் ஆல்சோ வாஸ் வெரி குட் எக்ஸலென்ட் உங்களுடைய அபிநயம் மேம் நீங்க பரதநாட்டியம் குச்சிப்புடி ரெண்டுத்திலயுமே வந்து அரங்கேற்றம் பண்ணி ஏகப்பட்ட மேடை நிகழ்ச்சிகள் நடத்தி தேர்ச்சி பெற்றவர் இல்லையா இது என்ன மேடை நிகழ்ச்சி இது இது வந்து ஒரு ப்ரோக்ராம் சம் ஒரு ஆர்கனைசேஷனுக்காக நான் ஒத்துக்கிட்டு அவங்களுக்காக பண்ணி அவங்க அது ஏதோ ஒரு மெர்சி ஹோம் அந்த மாதிரி யாருக்கும் டொனேட் பண்ணிருந்தாங்க உங்களை முழுமையா ஏதாவது படம் பிரதிபலிச்சிருக்கா உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நடன கலைஞராக ஆமா பயன்படுத்தின படம் வருவான் வடிவேலனுங்கிற படத்துல த வெரி டைட்டில் சாங் ஓ சரி வருவான் வடிவேலனுங்கிறது திருத்தணி தேவஸ்தானத்துக்குள்ளேயே எடுத்தது என் தாயார் வந்து நீ அதை ஒத்துக்கணும் அந்த படத்தை அந்த அந்த டான்ஸ் நீ பண்ணணும் அப்படின்னு சங்கர் சார் டைரக்ஷன்ல அப்போ இருந்த சங்கர் சார் எம்ஜிஆர் அவர்களை வச்சு நிறைய படங்கள் எடுத்தவர் அவ அந்த பாட்டு அடிக்கடி நம்ம இதுல கூட வரும் வருவான் வடிவேலன் வருவான் வடிவேலன் அது ஃபுல் ஃப்ளெஜ்டா அதுல நான் டான்ஸ் அந்த கிளாசிக்கல் பண்ணிருக்கேன் இந்த புகைப்படம் கீதாவோட புது புது அர்த்தங்கள் என்ன படம் என்ன கதாபாத்திரம் உங்களுடைய கதாபாத்திரம் வந்து அருமையான கதாபாத்திரம் எல்லாருமே வந்து மிகவும் ரசிச்ச ஒரு கதாபாத்திரம் காக்கி நாடா காஞ்சனா அதுவும் திட்டுவேங்க பாருங்க தெலுங்குல அவ்வளவு அழகா இருக்கும் இதுக்காகவே பாலச்சந்திர சார் அந்த அந்த கேரக்டர் எழுதி இல்ல தமிழும் தெலுங்கும் நல்லா பேசக்கூடிய ஒரே ஆர்டிஸ்ட் நீ தான் அப்பதான் டெலிவரி ஆயிருக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைக்குன்னு சொன்னேன் பரவாயில்ல என் பக்கத்து தெருவுல நான் வச்சுக்கிறேன் ஷூட்டிங்னு சொல்லிட்டு அப்படி போய் நடிச்சு பேர் வாங்கினது அருமையான கதாபாத்திரம் அதுவும் உங்களுக்குன்னே அமைஞ்ச கதாபாத்திரம் அது அதுவும் அந்த நீங்க ஏதோ திட்டின் இருப்பீங்க பிரஸ் கான்பரன்ஸ்ல இவர் சொல்லுவாரு சார்லி வந்ததுக்கு இதாவது கிடைச்சதேன்னு கதாபாத்திரம் என்ன போட்டுக்க சொன்னாரு ஓ அப்படியா நீ சில இடங்கள்ல தான் நீ உன் பஞ்சேச கொடுன்னு அப்புறம் அவர்கிட்ட ஓகே வாங்கி பேசுறது ஒவ்வொரு இடத்துல ஓ சரி அந்த படத்துல இருந்து ஒரு கிளிப் பாக்க போறோம் ஐயோ ஏமனி சொல்லுவேனண்டி இலா நியாயம் பண்ணிட்டாளே ஏன் கௌரிக்கு உடம்புக்கு ஏதாவது சச்சு போத்து பரவாயில்லதுண்டி இப்ப குடும்ப கௌரவமே கங்கப்பால இருந்தே பாவி மனுஷன் ஊர்ல இருந்தாலாவது ஏமி செய்யணும்னு முடிவு பண்ணலாம் டோக்கியோ ஹாங்காங் நீ சுத்திக்கினே உன்னாரே அவங்க புருஷனை பத்தி சொல்றாங்க என்ன விஷயம் நான் என்ன உதவி செய்யணும் நீதான் உதவி செய்யாதே நீ ஜென்டில்மேன் கதா நான் பொண்ணு நீ சிசுவனி வயிற்றுல சுமக்குது இவங்க இருக்கலாம் தப்பு லேது அது நான் செக்ரட்டரி மாத்திரம் காது சீக்ரட்டரி கூட தமிழ்ல அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்க அது ஏமிட்டு அது பழமொழி செப்ப நேரமா இது இது நாயனா நீ கல்யாணம் பண்ணுகுண்டாவோ லேது கருமா சேஸ்தாவோ நீ ஜென்டில்மேன் கதா ஏவைனா சரே அது நீதான் செய்யணும் காணி துரகா செய்யாலி நீ ஜென்டில்மேன் கதா நீ தப்பிக்கலாம்னு எனக்க மாட்டே ఎందుకంటే நீ ஜென்டில்மேனோ தப்பிக்க முடியாது ఎందుకంటే నేను కాకినాడ కాంచన அடிப்பா விருதுகள் புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உங்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் ஃபிலிம் ஃபேன்ஸ் அவார்ட்ஸ் ஸ்டேட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் ஆந்திராவுடைய நந்தி அவார்ட் இது போதுமா இது நீங்க இன்னும் சக்சஸ்ஃபுல்லா திரைப்படத்துல நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்களே திரைத்துறையில வாங்கட்டும்
அப்புறம் தானா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பத்தி சொல்லுங்க மேம். அந்த தானா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஐ வாஸ் இன்வைட்டட் ஆஸ் எ டெலிகேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அப்போ வந்து அமெரிக்கா ஃபுல்லா எங்களை அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எங்களுடைய அனுபவங்கள் சொல்லி அங்கே சின்ன ஸ்கிட் எல்லாம் ட்ராமாஸ் எல்லாம் போட்டு அங்கே இருந்த ஆந்திரா பீப்புள் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த உற்சாகம் வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். இல்லை இந்த தமிழ் ரசிகர்களை விட ரெண்டு படி ஜாஸ்தி இல்லை தெலுங்கு ரசிகர்கள். ஈக்குவலாக இருக்காங்க, ஈக்குவலாக இருக்காங்க. தமிழுக்குன்னு ஒரு செட் இருக்கு, ஆந்திராக்குன்னு ஒன்று செட் இருக்கு. ஆமாம் ஆமாம், இப்போ கூட போக வேண்டியதுதான். ஆனால் சில விஷயங்களால் என்னால் போக முடியல. இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தாங்க, ஒன் வீக் முன்னாடி ஹோல் ட்ரூப் வந்தது. ஆனால் அந்த அங்கே உள்ள பிரசிடென்ட் என்ன ஃபோனில் பேசினார், ஓ அடுத்தது நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் கலந்துக்கிறேன். அமெரிக்காவின் வேர்ல்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் வழங்கின டாக்டரேட் அவார்டு உங்களுக்கு வழங்கப்பட்டது. எவ்வளோ பெரிய விருது, அமைதியாக வாங்கியிருக்கேங்க. அட்டகாசம் பண்ணணும் எதுக்காக? அமைதியாக வந்து எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு சாதாரணமாக பதில் சொல்கிறீங்களே, ஒரு சின்ன சிரிப்போட. அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இது ஃபிலிம் டெக்னாலஜிக்காக கிடைக்கப்பட்ட விருது. டைரக்ஷன்லேயே அது அத்தனையும் வந்துடும். இல்லைங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து ஆவுன்னு குதிக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய அவார்ட். ஏன்னா எதுக்கு எதுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கிடைக்கிறது, யார் யாரோலாம் டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. ஸோ அந்த வகையில் டாக்டரேட் அவார்ட் கிடச்சி ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் மேம் அது. ஆமாம் ஆமாம், ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ரெக்கக்னேஷனுங்கிறது கிடைச்சா தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு உற்சாகம். நிச்சயமாங்க, டானிக் மாதிரி தானே இருக்கு. ஸோ அதனால் அதுவும் ஒரு இனிஷியல் மாதிரி சேர்ந்துருக்குங்கிற போது சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிச்சயமா. நிச்சயமா மேம், இப்போ உங்களுடைய திரை பயணத்தில் பார்த்தோம்னா மிக சிறந்த நடிகர்களான மிஸ்டர் முத்துராமனோட நடிச்சிருக்கீங்க, மிஸ்டர் சிவகுமாரோட நடிச்சிருக்கீங்க, மிஸ்டர் கமல், மிஸ்டர் ரஜினி, இந்த மாதிரி ஒரு மிகவும் சிறந்த நடிகர்களோட நடித்த அந்த பகுதிகளை நீங்கள் விவரிக்கணும். உங்களுடைய நடிப்பு அனுபவங்கள் இவங்க எல்லாரோடையும். இது வந்து முத்துராமன் சாரோட ஆளுக்கு ராசை, இன்ஸ்பெக்டர் மனைவி. ஏன் என்னுடைய இரண்டாவது படம் வாழையடி வாழை, அதுலேயே வந்து ஒருத்தர் துருத்துருன்னு என்னை எப்போ அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பார், நான் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் கடவுள் மாமான்னு பந்துலு சார் எடுத்த படங்கள், நிறைய நல்ல படங்கள். அருமையான மனிதர், ரொம்ப சாது. அவர் சிரிப்பு மட்டும் எர்த்குவேக் மாதிரி இருக்கும், ரொம்ப சத்தமா சிரிப்பாரு. ஆமா, அவரோட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப தீர்க்க சுமங்கல. அவருக்கு மகளா நடிச்சேன், அதுக்கப்புறம் அவருக்கு பேரா நடிச்சேன். மிக சிறந்த நடிகர், அமைதிக்கு உருவம்னா அவர் தான்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சிறந்த நடிகரோட நான் நடிச்சேன், ரொம்ப சந்தோஷம். சிவகுமார் அவர்கள் வந்து பொண்ணுக்கு தங்க மனசு, முதல் அந்த படமே எனக்கு ஒரு பிரேக். அப்போ சிவகுமார் அவர்கள் வந்து கந்தன் கருணை, உயர்ந்த மனிதன், இது போன்ற பல பல படங்கள், பெரிய படங்கள், பெரிய ஆர்டிஸ்டோட எல்லாம் நடிச்சிருட்டாரு. இந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்பவும் நான் ஸ்கூல் ஃபைனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்க. அப்போ தான் அந்த தேன் சிந்தேவானம் பாட்டெல்லாம் எடுத்தேன். அருமையான பாடல். ஆமா இல்லை, நீங்களும் சிவகுமார் சார்னாலே எங்களுக்கு அந்த தேன் சிந்தேவானம் பாடல் தான் ஞாபகம். ஆமா, அருமையான பாட்டு. ஆமா, பொண்ணு அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் பாக்கலாம். ஷுவர் ஷுவர். பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கென்றே உருவானது, அதை கொண்டாடும் நன்னாளிது. பெண்ணையே உலகின் கண்ணன சொல்லி நல்வழி காட்டுவோம், தந்தையே நம்மும் தைரியம் கொண்ட பெண்ணையை போற்றுவோம். பெண்ணுள்ளமே பொன்னானது. மிஸ்டர் கமலோட இளமை ஊஞ்சல் ஆடுகிறது முக்கியமா சொல்றதா? ஆமா, இவர் சிவகுமார் சார் வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன், இந்த பாத பூஜை, வெள்ளிக்கிழமை விரதம், சோ ஏகப்பட்ட படங்கள் அது அந்த காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு இப்போ கமல்ஹாசன் அவர்கள் இங்கே கேட்கறது வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது சொல்ல வேண்டிய படம். ஆமா, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது கடைசியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம். அப்போ என்னுடைய பிஸியான நேரம் அது, தமிழும் தெலுங்கும் ஸ்ரீதர் சார் டைரக்ஷன்ல ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும், அந்த கேரக்டர் யார் வேணால் பண்ணலாம், ஆனால் இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை தேர்ந்தெடுத்து அந்த படத்தில் நடக்க வச்சு, ரொம்ப பிரமாதமாக ஆனால் ஒரு ரோல் அது. அதுலேயும் அந்த ரொம்ப பிரமாதமான ரோல்,
அதில் சொல்லக்கூடிய ஒரு மெமரியான ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணீர் கருத்திருச்சுங்கிற ஒரு பாட்டு, எனக்கும் கமல் அவர்களுக்கும் ஒரு பாட்டு. ஆக்சுவலாக அந்த பாட்டு ரெக்கார்டே பண்ணலை நாங்கள் நடிக்கும்போது. சரி. ஸோ ரெண்டு பேரையும் வச்சு ஷார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டாரு, இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தியேட்டரில் சொல்லிட்டு இருந்தாங்க, தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் சரி ஒரே பூ காசமாக வீசுகிறாங்க ஒரு பாட்டில், எதுக்க தண்ணீர் கருத்துச்சுன்னு ஏதோ ஒரு பாட்டாமே அப்படின்ட்டு. அப்புறம் தான் தியேட்டரில் போய் பார்த்தேன், அவ்வளோ பிஸிலையும் பார்த்தா இந்த ஒரு பாட்டுக்கு நான் எங்களுக்கு தெரியாத ஒரு நடித்த ஒரு பாட்டு, என்ன பாட்டு அது, எதுக்கு பூ போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அமக்களமாக ஒரு அப்போ அந்த ஒரு ட்ரெண்டு, அதாவது இப்படி ஒரு ரொமான்டிக் சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு கூத்து மாதிரி ஒரு ஃபோக்கு சாங்கை போட்டு அதை அதை வந்து இல்லை. இப்போ தான் கூத்து பாடல்கள் குத்துப்பாட்டுன்னு இப்போ வந்து பிரபலமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அது ஃபஸ்ட்லேருந்தே இருந்தது, அது ரீமேக்கு கூட பண்ணுறாங்களே, இப்போ பண்ணியிருக்காங்களே அதே பாட்டு. ஸோ அது மாதிரி அது மறக்க முடியாதது ஒன்றும், அதுதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் தமிழும் தெலுங்கும் சேர்ந்து நடித்தது. ஒரு ஷார்ட் இது ஒரு ஷார்ட் அது, அப்போவே ரொம்ப பிளான்டாக அழகாக பண்ணார் ஸ்ரீதர் சார். இப்போ நிறைய படங்கள் தமிழ் தெலுங்கு வந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் அப்போ வந்து ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி இது ஒரு ஷார்ட் எடுத்தால் அது ஒரு ஷார்ட் எடுத்தே ஆகணும் அந்த மாதிரி கிளீனாக எடுத்த படம். ரெண்டு நெகட்டிவ் தனியாக வந்துருச்சு. மேடம் இந்த ஃபோட்டோ இது வந்து தெலுங்குல ஆந்திராவில் எனக்கு 100வது படம் விழா பண்ணாங்க. ஓ சரி. அப்போது ஃபோனில் தான் அப்போ முதல்வர் NTR அவர்கள் ஓ சரி சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வரணும் தலைமை தாங்கணும் அப்படின்ட்டு இன்விடேஷன்லாம் போட்டுட்டாங்க. ஆனால் அவர் அதை கூட பார்க்காம நான் வரேம்மான்னு சொல்லிட்டு 6 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 5:30க்கெல்லாம் வந்து உட்காந்து ஓ சரி அவரை பார்த்து அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் தலைமை தாங்கி அங்கே அவர் எனக்கு கௌரவ கேடமெல்லாம் கொடுத்து கௌரவம். உங்களுடைய 100வது படம், 100வது படம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நாயகரின் மகள் பண்ணேன். ஓ சரி 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 ஓகே. அந்த படத்துக்காக இந்த 100 படங்கள் முடிச்சிட்டேங்கிறதுக்காக அங்கே ஒரு சபா வந்து எனக்கு ஃபெலிசிட்டேஷன் பண்ணாங்க. அப்போது அவர் நான் ஃபோனில் கூப்பிட்ட போது உடனே வந்தார், என்னால் மறக்கவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு மகான் அவர். அந்த இதில் எடுத்தது தான் இந்த ஃபோட்டோவும். அவர் நான் அதுக்கப்புறம் அங்கே ஃப்ளைட் இறங்கினதுக்கப்புறம் அவர் நேரில் போய் பேசினேன், ஓகே ஈவினிங் வந்துடுறேம்மா. சரி. அவர் கரெக்டாக வந்துட்டார், இன்னும் நான் 5 நிமிஷம் லேட்டாக போனேன். அவ்வளோ பிரமாதமாக என்னை பற்றி பேசி, என் தாயாரோட கூட அவர் நடிச்சிருக்காரு டைகர் ராமனு அப்படின்ட்டு. அந்த முதல் படம் ஷூட்டிங்கில் கூட எங்கே எங்கள் ஹீரோயின்னு எட்டி பார்த்தார், நான் தான் வந்துட்டுருக்கேனே சார், உங்களை நான் பா சொல்லலை, உங்கள் பின்னாடி ஒருத்தவங்க வராங்க பாருங்க, எங்கள் மதரை பார்த்து சொன்னார். ஓ சரி. வெரி வெரி நைஸ் பர்சன். மிஸ்டர் சிவகுமாரோட இது ராஜாராம் சார், சிவகுமார் சார் என்னுடைய 100வது பட விழாவுக்கு இவங்க எல்லாம் வந்திருந்தோம். ஓ சரி. அப்போது அங்கே அந்த VIP லாஞ்சில் எடுத்த படம். ஓ சரி. இது வந்து இப்போது 50 வருடம் கம்ப்ளீஷனுக்காக கமல் அவர்களுக்கு ஒரு சேனல் நடத்துனாங்க இல்லையா, அப்போது நான் அவருக்கு ஒரு கேடயம் பரிசு வழங்கினேன். சரி. அப்போது எடுத்த படம் இது, அந்த மேடையில் எடுத்த படம். ஆமாம், அவருடைய கதாநாயகிகள் எல்லாரும். ஆமாம், முதல் படத்து கதாநாயகன் கதாநாயகி நான் தான், பட்டாம்பூச்சிங்கிற படத்தில். ஓ சரி ஓகே ஓகே ஓகே. ஸோ ஸ்பெஷல் ஆச்சு அது நீங்கள். ஆமாம், இது வந்து எங்கள் வீட்டில் என்னுடைய பர்த்டே. ஓ சரி. அந்த பர்த்டேக்கு இன்வைட் பண்ண போது லதாவோட ரஜினி வந்திருந்தாங்க. ஓ சரி. என்னோட தாயார் அவங்க, அம்மாஜி அவங்க, ஸ்ரீதேவியும் அப்போ என்னோட நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு படத்தில், தெலுங்கு படத்தில். ஸோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். சரி. அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து என்னை க்ரீட் பண்ண போது. ஓகே மேடம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களை பற்றின விஷயங்கள். இதை இந்த நிகழ்ச்சியில் சுருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால அடுத்த வாரமும் உங்களுடைய நிகழ்ச்சி தொடரும். நன்றி, வணக்கம்.